Thank you. அடுத்தபடியாக we have the director of விடுதலை பாகம் இரண்டு திரு வெற்றிமாறன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். நம்மள இந்த மாதிரி ஸ்டேஜ் நன்றி சொல்றதுக்கான மேடை, ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு நிறைய உழைப்பு தேவை. அந்த உழைப்பு வந்து ஒரு சிலருடைய விஷன் மேல மற்ற எல்லாரும் பிளைண்டா வைக்கிற ஃபெய்த், அது அந்த அந்த ஃபெய்த் தான், அந்த உழைப்பு தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணோம். அண்ட் நாங்கள் இந்த படத்துக்கு, அதாவது இந்த கதைக்கு, படம் இல்லை விடுதலைன்ற இந்த கதைக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது வந்து December 2020. ஸோ 4 இயர்ஸ் ஒரு ப்ராஜெக்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. இந்த படத்தில் நடிக்கும் போது கல்யாணம் பண்ணவங்க குழந்தை பிறந்து குழந்தைய ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க, அவ்வளோதான் நடந்தது. அவ்வளோ காலம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இவ்வளவு காலம் ஒரு கதை, ஒரு ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜியை புரிஞ்சிக்க முயற்சி பண்ற ஒரு டீம், அந்த டீமோட பிளைண்ட் ஃபெய்த்ல டிராவல் பண்ண ஒரு 400-450 பேர், ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ரொடியூசர், எல்லாருமே இது இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப முழுசா மனப்பூர்வமா ஒர்க் பண்ணது, ரொம்ப கமிட்மெண்டோட பண்ணது. லாஸ்ட் டைம் வந்து நான் லிஸ்ட் எழுதி எல்லார் பேரையும் படித்தேன், அப்போ கொஞ்சம் டைம் இருந்தது, இப்போ சுத்தமாக எனக்கு டைம் இல்லை. வெரி ப்ரீ ஆக்கியபைட் வித் த ஃபைனல் ஒர்க். படம் முடிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கோம் நாங்கள், அதனால ஐம் வெரி ப்ரீ ஆக்கியபைட். பட் இருந்தாலும் ஆஸ் ஆல்வேஸ் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த டீம். சினிமா மாதிரியான ஒரு ஒர்க் வந்து கீழிருந்து மேலே வர்றது, ஒரு டைரக்டரோட விஷனுக்கு மேலிருந்து கீழே ஒர்க் பண்றது, அது பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும். ஆனா வந்து ஒரு செட் அசிஸ்டன்ட் கரெக்டா ஒர்க் பண்றதும், ஒரு கார்பெண்டர் கரெக்டா ஒர்க் பண்றதும், ஒரு ஹேர் ட்ரெஸர் கரெக்டா ஒர்க் பண்றதும் தான் ஃபைனலா அந்த டைரக்டரோட விஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அப்படி எல்லாரும் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் எப்போதும் போல ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். நன்றி எல்லாம் இல்ல, அதை தாண்டி ஐம் வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா வந்து நானே பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், நான் சொல்லனாலும் கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மாதிரி, என்னோட டீம் மாதிரி, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்ல, என்னோட அசிஸ்டன்ட் கேமராமேனா இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டருடைய அசிஸ்டன்ஸா இருக்கட்டும், எங்க ஸ்பாட்ல எல்லாருமே என்னோட அசிஸ்டன்ஸா தான் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா நார்மலா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், இன்னைக்கு வந்து இந்த சீன்லாம் எடுக்க போறோம் அப்படின்னு இருக்கும், அதுக்கு இந்த ஆர்டிஸ்ட் வருவாங்க, இந்த ப்ராப்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், அப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா எங்க டீம் எப்படி ஒர்க் பண்ணும்னா, ஓகே இன்னைக்கு இந்த ஆர்டிஸ்ட் வர சொல்றாரு, அப்ப இந்த சீன்லாம் இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த லொகேஷன் நம்ம போறோம், அப்ப அந்த சீன்லாம் இருக்குமோ, எந்தெந்த பீரியட் எல்லாம் இருக்கும், நான் அந்த டீம் போயிட்டு அதான் இன்னைக்கே சொன்னமே அந்த பீரியட் 70s வரணும், அதான் ரெடியா இருக்கு, ரெடியா இருக்கு, ஓகே அப்ப அது 60s, அதுவும் ரெடியா இருக்கு. இந்த மாதிரி அவங்களே பாதி கோ கிரியேட்டர்ஸா இருந்தா மட்டும்தான் இப்படி எல்லாம் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க தே தெம்செல்வ்ஸ் ஆர் டைரக்டர்ஸ். அவங்க இப்ப நம்ம அசிஸ்ட் பண்றாங்களே தவிர அவங்களே வந்து எல்லா டெசிஷன்ஸும், மோஸ்ட் ஆஃப் டெசிஷன்ஸ் எடுத்துதான் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் இல்லைன்னா என்னால வந்து ஒரு டைரக்டர்னு பேர் வாங்கவே முடியாது. ஏன்னா வந்து ஐ எம் வெரி ஸ்கேட்டர்ட், என்னோட இங்க ஒன்று பண்ணுவேன், அங்க ஒன்று பண்ணுவேன், அங்க ஒன்று பண்ணுவேன், இதெல்லாம் ஒன்னா கட்டி இழுக்கிறது வந்து என்னோட டீம் தான். அவங்க தான் வந்து அதை ஒழுங்குபடுத்தி வைக்கிறாங்க. ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஹாவ் அ டீம் லைக் திஸ்.
அண்ட் இந்த இதனுடைய எக்ஸ்டென்ஷனா தான் எனக்கு வந்து வேல்ராஜும் ஜாக்சனும் ராமரும் இருக்காங்க. இவங்களும் வந்து இப்போ நான் ஜாக்சன் கிட்ட ஜாக்சன் எனக்கு அந்த அந்த ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் வேணும், அந்த இது வேணும், ஏதாவது பண்ணிடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவர் வந்து ப்ரொடியூசர்ட்ட பட்ஜெட் கேட்கறதுல இருந்து டைம் எடுத்துக்கிறது எல்லாம் அவர் பண்ணிடுவாரு. ஷூட்டிங் ஷூட்டிங் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செட்டு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பேன். வந்து ஒரு தடவை பாருங்கன்னு, சரி முடிஞ்சிட்டு முடிஞ்சதே சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன். நான் நார்மலா ஒரு லொக்கேஷன் பாக்குற மாதிரி தான் போகணும் தவிர, நம்மளா ஒரு டைரக்டர் வந்து எனக்கு செட்ல இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் அப்படி போக மாட்டேன். ஒரு ஆக்சுவல் லொக்கேஷன் பார்த்துட்டு இந்த லொக்கேஷன் இப்படி இருக்கு, இதுல நான் எங்க கேமரா வச்சுக்கிறேன். அவர் வரும்போதே சொல்லுவார், இங்க வந்து போனா இது மேல கேமரா ஏற்றுவோம், அதை வந்து ஸ்ட்ராங்கா போட்டுக்கலாம், அது வந்து அந்த கோடா வைக்கிறதுக்கு அடிச்சுக்கங்க அப்படின்றார் அவரு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் வொர்க்ஸ். எல்லாருமே வந்து என்னுடைய ஸ்கேட்டர்ட் தாட் ப்ராசஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனக்குள்ள இருந்து டீசென்டான ஃபிலிம்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹேவ் அ டீம் லைக் திஸ். இந்த டீம்ல மை என்ன சொல்றது, என்னுடைய மை கிரேட்டஸ்ட் கிரேட்ஃபுல்னஸ் இஸ் டு ஹேவ் ராஜா சார் இன் திஸ் டீம். ஏன்னா வந்து நார்மலா வந்து மியூசிக் நான் ஜிவியோட ஒர்க் பண்ணிருக்கேன், சந்தோஷோட ஒர்க் பண்ணிருக்கேன். சந்தோஷ் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவாரு, ஜிவி ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவாரு. ராஜா சார் வந்து சரி வெற்றி மேடம் நீங்க வந்து நாளை காலையில் 9:00 வந்துருங்க. நான் 9:10 போனா ஒரு இந்தாங்க இது கேளுங்க, வருவாரு 4 டியூன் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த 10 மினிட்ஸ் 4 டியூன் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு அவரு. அண்ட் இஸ் வெரி பங்க்சுவல், விச் இஸ் என்ன சொல்றது, எனக்கு அவ்வளவு கன்வீனியன்ட் கிடையாது, அது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட் எனக்கு. ஆனா இன்னைக்கு காலையில 9:00 வரேன்னு 9:25 கால் பண்றாரு. என்ன வெற்றி மாறும் என்ன இன்னும் வரல என்ன சார், சார் வந்துட்டே இருக்கு சார் அப்படின்னு அவசர அவசரமா போனேன். ஸோ எனக்கு வந்து ஒரு அந்த மியூசிக் சைட்ல எனக்கு எதுவுமே கவலையே இல்லை, நான் யோசிக்கவே மாட்டேன். சார் இந்த மாதிரி ஒரு சாங் சார், ஓகே இந்த மனசுல சாங் அப்படிதான் ஒரு சார், நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன் சார், ஐ திங்க் ஒரு ஒரு சின்னதாக ஒரு சாங் இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது சார், அந்த சீக்வன்ஸ் காட்டுறேன் அப்படின்னா சரி காட்டுங்கன்னாரு. நான் காமிச்சேன், அதுல இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து அந்த ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட் கிட்ட ப்ரொட்டாகனிஸ்ட் அவங்க பேசிட்டு இருக்கான். பேசும்போது எனக்கு இது இந்த இடத்துல பேசலாமான்னு தெரியல, ஆனால் பேசாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு 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 மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அந்த சீன்லாம் பார்த்தாச்சு. ஒரு 2 டேஸ் கழிச்சு ரெக்கார்டிங் கம்போசிங் உட்காரலான்னு சொன்னார். ஒரு 5-6 டியூன்ஸ் கம்போஸ் பண்ணிட்டு அதில் ஒரு சீன் ஒரு ஒரு டியூன் டிசைட் பண்ணோம். நெக்ஸ்ட் மார்னிங் அவர் கால் பண்ணார், இல்லை வெற்றி மேடம் நான் அதை யோசித்தேன், நான் வேற ஒன்று பண்ணியிருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னாரு. ஆக்சுவலா நான் அவருக்கு காமிச்சு எனக்கு அந்த சீன் மறந்துருச்சு. இவரு டியூன் பண்ணிட்டு லிரிக் எழுதிட்டார், மனசுல மனசுல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு, ஒரு மாதிரியா இருக்கு, நல்லா இருக்கு சார். அப்ப சொன்னாரு அந்த சீன் நான் சொல்றான்ல அதனாலதான் அது அப்படின்னு. சோ அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும் போதே நோட் பண்ணிருக்கேன், ராஜா சார் வந்து பட ரீல் ஒரு தடவை பார்ப்பாங்க, பார்த்துட்டு நோட் செய்ய போயிட்டு திரும்பி வந்து என்ஜினியர்கிட்ட சொல்லுவாரு, அந்த அந்த 24th அடி 14th frame வந்து சிங்க் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு வருது. கரெக்டா அங்க இருந்து வச்சு அந்த மியூசிக் கரெக்டா இருக்கும், அந்த சேஞ்ச் ஓவர் கரெக்டா இருக்கும். ஸோ அவ்வளோ மெமரியோட அவ்வளோ ஷார்ப்பா ஒர்க் பண்ணுவாரு. அதை நம்ம நேரில் பார்க்கும்போது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அந்த அந்த மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வந்து இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப அண்ட் எல்லாரும் சொன்னோட எக்ஸ்டென்ஷனா ராஜா சார் பேசுறத அவங்க எல்லாம் பேசுறத கேட்பாங்க. நான் அவருக்கு தெரியாம எப்போ போனாலும் இந்த கேமரா ஆன் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டே உட்காந்துட்டே இருக்கேன், எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ராஜா சார் வந்து கீபோர்டில் அந்த ஹார்மோனியம்ல உட்காந்து அந்த டியூன் எப்படி வருதுன்றதெல்லாம் இருக்கு, எடுத்து வச்சிருக்கேன் நான். ஐ ரியலி என்ஜாய் த ப்ரிவிலேஜ், ஐ ஃபீல் இட்ஸ் எ ப்ரிவிலேஜ் எனக்கு. அண்ட் அவர் வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாரு, இன் தி சென்ஸ் பர்சனலா அவரோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு, பேசுறதுக்கு, நமக்கு பிடிச்சதை சொல்றதுக்கு. அப்புறம் வந்து ராஜா சார் கிட்ட நான் பார்த்ததோட ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு சாங் பண்றோம் அந்த நேரம் நமக்கு அது கரெக்டா இருக்கு. அப்புறமா வந்து ஆஸ் வி டேக் லாங் டைம் டு மேக் தி ஃபில்ம், அந்த ப்ராசஸ்ல ஏதாவது மிஸ் ஆகும் போது சார் இல்லை சார் எனக்கு வேற வேற மாதிரி இருந்தாலும் ஓகே அதை விட்டு வேற பாட்டு பண்ணிக்கலாம்
அவர்கள் ஒரே என்னன்னா இந்த படம் இந்த இந்த டைரக்டர் அவங்க விஷன் என்ன, அதுக்கு நான் என்ன, நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போறேன், வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் டு தி ஃபில்ம், அந்த பர்சனல் லைக் டிஸ்லைக் ஐடியாலஜி டிஃபரன்சஸ் அதை பத்திலாம் அவர் கவலையே படுறது கிடையாது. ஐ எம் ஹியர் டு டூ வாட் யூ ஆஸ்க் மீ டு டூ, நீ சொல்லு நான் செய்யறேன், ஆனா நீ கரெக்டா சொல்லு வாட் யூ வாண்ட், கிளியரா சொல்லு அப்படின்னு நமக்கு கிளாரிட்டி இருக்காது. ஆனாலும் அவர் வந்து சரி, ஹி கிவ்ஸ் தி டைம், சரி உனக்கு என்ன வேணும் எப்படி வேணும், ஓகே எஸ் ஃபைன். இப்படி இந்த இந்த ஜேர்னில ஒரு ஒரு 15-20 டியூன் ராஜா சார் பண்ற டியூன் நான் கேட்டிருக்கேன். அவர் எவ்வளவு ஃபாஸ்டா பண்றாரு, அந்த ஃபாஸ்டா பண்றதுன்றது ஒரு ஒரு பெரிய இது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அது என்னவா மாறுது இப்ப இந்த சாங் இப்ப கேட்கும்போது, நமக்கு நம்ம நார்மலா நோட்டீஸே பண்ண மாட்டோம், நம்ம நார்மலா அதாவது மியூசிக்கலா ட்ரெயின் ஆகாத ஆட்கள் நோட்டீஸே பண்ணாம விடக்கூடிய ரெண்டு ஒரு சின்ன சைம் எங்கேயோ கேக்குது, ஒரு சின்னதா ஒரு 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 பெல் சவுண்ட் கேக்குது, இதெல்லாம் வந்து அது எப்படி அந்த இடத்துல வைக்கிறாரு, அந்த சவுண்ட் நமக்கு எப்படி கேக்குது, இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அவ்வளோ சாங் இருக்கு, மத்த மியூசிக் இருக்கு, வாய்ஸ் இருக்கு, இதுக்கு நடுவில் அந்த சாங் இந்த சவுண்ட் இந்த இடத்துல வச்சா கேட்கணும் எல்லாம் ஒரு ஒரு டிசைட் பண்ணி ஒன்று ஃபைனலா ஒன்று கொடுக்குறாரு இல்லையா, அந்த அதுதான் அந்த அந்த என்ன சொல்றது மியூசிக்கல் அந்த அந்த ஜீனியஸ் மியூசிக்கல் மைண்டு, அது பக்கத்துல இருந்து பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல இந்த படத்துல நாலு சாங்ஸ், நாலுமே நாலு விதமான சாங்ஸ். ஸோ ஒரு இந்த இந்த ஜேர்னில இந்த ஜேர்னில எனக்கு ராஜா சாரோட இருந்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ண பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டது என்னுடைய லைஃப்ல பர்சனல் லைஃப்ல என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெரிய கிஃப்டா தான் நான் பாக்குறேன். அதை என்ன எல்லா விதத்திலையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அது. அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ், இப்போ எனக்கு வந்து இந்த படத்துல பல இடங்கள்ல சொன்னாலும் திரும்ப சொல்றேன், 8 நாள் வாங்க அப்படின்னு ஷூட்டிங் கூட்டு போனேன் சேதுவை. இந்த செகண்ட் பார்ட் அன்னைக்கு ஷூட்டிங் முடிக்கும் போது எவ்வளவு நாள் ஆச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டும் சேர்த்துன்னு கேட்டேன், 257 டேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல அதுல வந்து சேது எப்படியும் ஒரு 120 டேஸ் ஆகுது குறைஞ்சது நடிச்சிருப்பாரு. அந்த பேஷன்ஸுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல், தேங்க்யூ. சூரிய வந்து அதை விட அதிகமாக தான் நடிச்சிருப்பாரு. எல்லாருமே வந்து இப்போ ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ இந்த படத்துக்கூடவே டிராவல் பண்ண நடிகர்கள் நிறைய பேர், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கேட்டால் சொல்லுவாங்க. எங்கள் டீமில் வந்து ஒரு 2-3 பேர் வந்து தோழர்னு கூப்பிட்டு பழகுன ஆட்கள். இன்னைக்கு வந்து எல்லாருமே எல்லாரையுமே தோழர்னு தான் கூப்பிடுறாங்க, அவ்வளோ பெரிய ஒரு இங்க ஒரு 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 ஃப்ரெட்டர்னிட்டி உருவாயிருக்கு இத்தனை இவ்வளவு நாள் நாங்க ஒர்க் பண்ணதுல. அண்ட் சேதியுடைய கமிட்மெண்ட், அண்ட் ஒரு ஒரு விஷயத்த ஒரு உள்வாங்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றது, இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா இந்த இந்த படத்தோட சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே விடுதலை தான் வாத்தியார், விடுதலை தான் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு, இன்னும் கற்றுக் கொடுக்க போகுது. ஸோ நான் இது இந்த படத்துக்காக நிறைய பேரோட பேசி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணும்போது எவ்வளவு அவங்க அதை உள்வாங்கிறாங்கன்றதை பொறுத்து தான் என்னோட லேர்னிங் என்னவா இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இந்த படம் எல்லாருக்கும் எல்லா எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. இன்னும் படம் ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருக்கு, முடிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது முடியும்போது இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு வந்திருப்போம் நான் நம்புறேன். அண்ட் இந்த மியூசிக் ஸ்டேஜ்ன்றதால எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செஷன்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ராஜா சார் வந்து அது எப்படி
என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சீக்கிரம் வரேன் சார், சீக்கிரம் வரேன். அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் கேட்கும் போதே வந்து தெரியும் எவ்வளவு சேலஞ்சிங் ஆனதுன்னு. 257 நாள் ஷூட்டிங்கு, அதுவும் கூட அன்னைக்கு கூட எப்படி முடிச்சேன்னா வேற வழி இல்லை, அதனால ஷூட் பண்ணதை நிறுத்திக்கிறேன்னு தான் சொல்லுங்க தவிர ஷூட்டிங்கை முடிக்கிறேன்னு சொல்லல, ஏன்னா முடியல, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. இவ்வளவு நாள் எல்லாருக்கும் வெறும் டைம் மட்டும்தான், ப்ரொடியூசருக்கு டைம் பணம் இன்ட்ரெஸ்ட் எல்லாமும் சேர்ந்துருக்கு. அதோட சேர்ந்து அவரும் வந்து இந்த படத்தின் மூலமா லேர்ன் பண்ணி அவர் பர்சனல் லைஃப்லயும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இந்த படத்தோடவே தொடர்ந்து கூட இருக்காரு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஐ நீட் டு தேங்க் தி ஃபேமிலி, என்னோட பசங்க பூந்தெண்டல், கதிரவன் அண்ட் ஆர்த்தி, அப்புறம் அம்மா அக்கா அவங்க ரெண்டு பேர் இங்க இருக்காங்க அவங்களுக்கு, அப்புறம் என்னுடைய ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், அகெய்ன் மை டீம், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாம், ஆமா யாருமே பேசல மஞ்சு வாரியரை பத்தி, அவங்க இல்லாததால நம்ம யாரும் பேசவே இல்லை. அவங்களும் வந்து அவங்களே அந்த மாதிரி தான் கூப்பிட்டேன், சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் ஒரு 3 நாள் வரீங்களான்னு தான் கூப்பிட்டேன். ஓகே, நாங்கள் 3 சீன் சொன்னேன் நினைக்கிறேன், 3 சீன் சொன்னேன். இப்போ 2 பாட்டு இருக்கு அவங்களுக்கு படத்துல, படத்துல வந்து ஷீ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அவங்களோட அசுரனுக்கு அப்புறம் அவங்களோட ஒர்க் பண்றோம், இந்த கமிட்மெண்ட் அகெயின் ஷீ பிரிங்ஸ் இன், அந்த ஒரு கேரக்டருக்கு அவங்க கொடுக்குற லைஃப் அதுவும் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. இந்த ரோல் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஸ்பெஷலான ரோல் தான் அது. ஒரு படம் நல்லா வர்றதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, என்னப்பா அது, அவர் என்னுடைய நண்பர், அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, அது என்ன கம்பெனி, அது இந்தியன் சேஃப்டி கம்பெனி, ஒரு கம்பெனி இந்தியன் சினிமா சேஃப்டி கம்பெனி ஒரு கம்பெனி வச்சிருக்காரு அவரு. எங்களை எங்க படத்துல வந்து இந்த காத்துல ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் அவங்க வந்து அந்த சேஃப்டிக்காக ஒர்க் பண்ணாங்க, குரூ மெம்பர்ஸோட சேஃப்டிக்கு, அதை பத்தி சொல்ல சொல்றாரு அவர். ஒரு படம் ஒரு டீசெண்டான படமா மாறுறதுக்கு அந்த டீம் தான் காரணம். அண்ட் அந்த டீம்ல வந்து திரும்ப ரிப்பீட் பண்றேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன் அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட், மேனேஜர்ஸ், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ், எல்லாருமே வந்து அதுல இருக்கிறவங்க. அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ ஏய் நான் யார் பேரும் சொல்லுன்னு சொல்லிட்டேனடா, ஏன்டா எல்லாரும் தீம்னா எல்லாரும் தானடா, எல்லாரும் தானடா. தேங்க்யூ.